லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நான் சொல்ல போறது ஒரு ராஜா கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப ரொம்ப தற்பெருமை பிடிச்ச ராஜா. அவருக்கு தான் தான் ரொம்ப வீரம், தான் தான் ரொம்ப அழகு, தான் தான் எல்லாத்திலயும் சிறந்தவர்னு ஒரு நினப்பு. ஆனா பாருங்க, அந்த ராஜாக்கு ஒரு கண்ணு தெரியாது, கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அந்த ராஜாக்கு ஒரு ஆசை, தன்னோட படத்தை பெருசா வரைஞ்சு மாட்டணும் அப்படின்னு. இந்த சொல்லுவாங்கல்ல, ஹிஸ்டரியில இடம் பிடிக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த ராஜாக்கு ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணாரு, ஓவியர்களை கூப்பிட்டாரு. ஆர்டிஸ்ட் மூணு பேர் வந்தாங்க, ரொம்ப ரொம்ப சிறந்த தலை சிறந்த ஆர்டிஸ்ட் வந்தாங்க. வந்தவங்க கிட்ட, என்னுடைய படத்தை நல்லா சிறப்பா வரைஞ்சு கொடுக்கணும், யாரு ரொம்ப சிறப்பா வரைகிறீங்களோ அவங்களுக்கு பரிசு, ஏதாவது தப்பு பண்ணுனீங்க தண்டனை தான் அப்படின்னு சொன்னாரு. மூணு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு வரைய ஆரம்பிச்சாங்க. மொத ஆர்டிஸ்ட் வரைஞ்சாரு. அவரு அப்படியே ராஜாவை தத்ரூபமா வரைஞ்சாரு. நகத்திலிருந்து முடியிலிருந்து ஏன் கண் புருவ முடி கூட அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருந்தாரு, துல்லியமா வரைஞ்சிருந்தாரு. அவரை பார்த்தாரு மகாராஜா அந்த ஓவியத்தை. என்ன ஒரு ஆணவம், என்னோட கண்ணு கண்ணு தெரியாதுங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கணும்னு இப்படி வரைஞ்சிருக்கியா, கூட்டிட்டு போக, போய் சிறையில் அடையுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒச்சோ, தத்ரூபமா வரைஞ்ச மோதோ ஆர்டிஸ்டுக்கு தண்டனை. ரெண்டாவது ஆள் பார்த்தாரு, ஓ கரெக்டா வரைஞ்சா நம்மளுக்கு ஆப்புதான்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஓவியர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த ராஜாவோட கண்ணை இன்னொரு கண்ணையும் ரொம்ப அழகா வரைஞ்சிட்டாரு. ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தத்ரூபமா மத்த எல்லாத்தையும் வரைஞ்சாரு. வரைஞ்சு முடிச்சுட்டு கொண்டு போய் ராஜா கிட்ட காமிச்சாரு. ராஜா பார்த்தாரு, நீ அப்போ என்ன பத்தி பொய்யான தப்பான ஓவியத்தை கொடுக்கறியா, என் கண்ணு நல்லா இருக்குதுன்னு குத்தி காமிக்கிறியா, எனக்கு கண்ணு சரியில்லைன்னு அப்படின்னு ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த ராஜா என்ன பண்ணுவாரு, தண்டனை தான் சிறை தான். ரெண்டாவது ஓவியரும் போயிட்டாரு. மூணாவது ஓவியர் ரெண்டு பேருக்கும் நடந்தத பாத்துட்டாரு. அப்ப மூணாவது ஓவியர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க, வரைஞ்சாரு, பரிசு பெற்றாரு. எப்படின்னு கேக்குறீங்களா, அவரு ரொம்ப விவரமான ஓவியர். என்ன தெரியுமா பண்ணாரு, மகாராஜாவோட ஒரு பக்கத்தை மட்டும் வரைஞ்சாரு, அதாவது அந்த கண்ணு நல்லா இருக்கு இல்லையா அந்த பக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சைடு ஓவியத்தை மட்டும் வரைஞ்சாரு, இந்த பக்கத்தை வரையவே இல்லை. மகாராஜா பார்த்தாரு, பலே 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 பலே, நீ நல்ல ஒரு தலை சிறந்த ஓவியம்தான் இருன்னு சொல்லி கை நிறைய பரிசு அள்ளி கொடுத்தாரு. அந்த ஓவியரும் வாங்கிட்டு சந்தோஷமா போனாரு. நம்ம கிட்ட திறமை மட்டும் இருந்து பிரயோஜனம் நினைக்கிறீங்க, மொத ரெண்டு ஓவியர்கள் கூட ரொம்ப திறமையா தான் வரைஞ்சாங்க, ஆனா சமயோஜித புத்தியும் வேணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.